வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏர்போர்ட்லேருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் கேட்டகிரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகும் முக்கியமாக ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டியுமே அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் எக்கச்சக்க வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்ல அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேட்டரான அப்ளிகேஷன் லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹச்ஏஎல் அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே லீடிங்கில் இருக்கிற விமானங்களோட பாகங்கள் வந்து உருவாக்குற ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ளேஸ் இங்கேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் நம்ம த இந்தியாவில் வந்து பெங்களூரில் இருக்குது ஸோ அந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணியிருக்கோங்க போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்யூர் பேசிஸில் நான் எக்ஸிகூட்டிவ் கேட்ரேலில் கொடுத்துருக்காங்க ஸோ எக்கச்சக்க வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம் முக்கியமாக நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ டெக்னீஷியன் மெக்கானிக்கலில் இருபத்தொம்போது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க டிப்ளமோ டெக்னீஷன்லேயும் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த கேட்டகிரியில் ஒரு பதினேழு வேகன்சிஸ் இருக்குது அடுத்து ஆப்ரேட்டர் கேட்டகிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ரேட்டர் கேட்டகிரியில் ஃபிட்டரில் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது அதுலேயே ஆப்ரேட்டரில் எலக்ட்ரிஷியனுக்கு இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ரேட்டர் கேட்டகிரியில் மெசினிஸில் உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் வெல்டர் கேட்டகிரியில் ஒரு வேக்கன்சிஸ் ஷீட் மெட்டல் ஒர்க்கர் இந்த கேட்டகிரியில் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வைஸ்மே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ யூஆர் கேட்டகிரிக்கு மொத்தமாக எண்பது வேக்கன்சிஸும் ஓவிசிக்கு நாற்பத்தி ஏழு எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு எஸ்டிக்கு பன்னெண்டு அடுத்து இடபுள்யூஎஸ் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு வேக்கன்சிஸ் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டு வைஸும் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்காங்கிறத டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் யூஆர் கேட்டகிரி இருக்க போஸ்ட்டுக்கு எல்லா கம்யூனிட்டிஸ் வந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியன் மெக்கானிக்கலுக்கு நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் கேட்டகிரியில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்து டிப்ளமோ டெக்னீஷியனாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த கேட்டகிரியில் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் அடுத்தவங்களுக்கு ஆப்ரேட்டர் கேட்டகிரியில் ஃபிட்டே வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஐடி ஃபிட்டர் வந்து முடிச்சிருக்கணும் வித் என்ஏசி அல்லது என்சிடிவிடி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்ரேட்டரில் எலக்ட்ரிஷியன் போஸ்ட்டுக்கு ஐடியில் மு நீங்கள் எலக்ட்ரிஷியன் கேட்டகிரில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் இதுவே மெஷினிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஐடி மெஷினிஸ்ட் கேட்டகிரியில் போஸ்ட் முடிச்சிருக்கணும் வெல்தர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஐடி வெல்டர் முடிச்சிருக்கணும் அதேமாதிரி ஷீட் மெட்டல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு ஐடியில் நீங்கள் ஷீட் மெட்டல் ஒர்க்கருங்கிற கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிப்ளமோ அண்ட் ஐடி முடித்தவங்களுக்கான போஸ்டிங்ஸ் தான் இது ஸோ எல்லாமே ஒரு வேரியஸான ஹை லெவல் போஸ்டிங் தான் நல்ல சேலரி கொடுத்துருக்காங்க டீசண்டான சேலரி ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு வருடங்கள் இதோட ஒர்க் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க சொல்லியிருக்க அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எந்த மாதிரியான எவ்வளோ மார்க் வச்சிருக்கணுங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க நீங்கள் யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருந்தால் அறுபது பர்சன்டேஜ் அண்ட் எபோவ் வந்து மார்க் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அண்ட் அபோவ் வந்து நீங்கள் மார்க் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான் ஓகேங்களா ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா யூஆர் அண்ட் இடபிள்யூசியாக இருந்தால் இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ்க்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் யூஆர் கேட்டகரியாக இருந்தால் டென் இயர்ஸ் ஆகும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி இருந்தால் அந்தந்த கம்யூனிட்டிக்கு மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டிஃப்ரெண்ட் ஆகுது அதாவது எஸ்சி எஸ்டினா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓபிசினா தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல ரிலாக்ஸேஷன் இருக்குது பிடபிள்யூடி கேட்டகரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து எத்தனை வருஷம் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது டென் இயர் பேஸிஸில் ரெக்யூட் பண்ணுறதுனால நான்கு வருடங்கள் உங்களுக்கு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோர் இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து அவங்க உங்களோட ஒர்க் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பொறுத்த பொறுத்தவரைக்கும் நல்ல சேலரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுக்கு ட்ரைனிங்குமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எயிட் வீக் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அதுக்கப்புறம் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுமே ஒவ்வொரு வேரியஸ் ப்ளேசஸில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கிங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிப்ளமோ கேட்டகரி அதாவது டிப்ளோ டிப்ளமோ டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேசிக் போய் இருபத்தி மூணாயிரம் அது இல்லாமல் அதர் அலவன்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ரூபா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து நாற்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி பதினோரு ரூபா பர் மந்த்துக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுவே ஆப்ரேட்டர்ஸ் போஸ்ட் அதாவது ஐடி முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு பேசிக் போய் இருபத்தி ரெண்டாயிரம் அது இல்லாமல் அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் வரும் அதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சிலரே நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் அப்படிங்குறதுன்னு சொல்லியிருக்காங்க இதை அப்ராக்ஸிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க இது விட அதிகமாக தான் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன அலவன்சஸ் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்யூட் பண்ண போகிறாங்க முக்கியமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களை மெயில் ஐடி ஃபோன் நம்பர் அது ரொம்பவே வேலிடான டீட்டெயில்ஸ் கரெக்டாக நீங்கள் யூஸ் இருக்க டீட்டெயில்ஸே கொடுங்க ஸோ உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கான ரிட்டன் டெஸ்ட்டு அண்டு அதோடய வென்யூ எல்லாமே இமெயில் மூலமாக தான் உங்களுக்கு தெரியப்படுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணு பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு தான் அப்ளை பண்ணணும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கிங்க லாஸ்ட் டேட் ஜூன் பன்னெண்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணி உங்கள் டவுட்டுமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்க எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு சூப்பரான டீசெண்டான சேலரியில் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி டிப்ளமோ ஐடி முடிச்சோம் எல்லாேருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது ரீச் ஆகட்டும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்